விவசாயத்தின் இரு கரங்கலையர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வந்து இங்கிலீஷ் பாட்டு வழங்கணும்னு ஆசைப்பட்டுருந்தேன். சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 1 இயராக நான் தேடினு இருந்தேன். அப்படி தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்பில் எல்லாருமே செக் பண்ணும்போது நாகர்கோயில், கேரளா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இங்கிலீஷ் பாட்டு கேட்பாடு இருந்தது. டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்க, நேரில் வந்து எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆவடியில் எம்ஆர் ராபிட் ஃபார்ம் இருக்குது, அவங்ககிட்ட வந்து நான் இங்கிலீஷ் பாட்டு கலெக்ட் பண்ணேன். ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது, ரொம்ப காஸ்ட் வந்து அதிகமாகவும் இல்லை. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீமேலு 1 மேல் நம்ம எடுத்து இருக்கிறோம். அதேமாரி வந்து இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ராபிட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ராபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ராபிட் வச்சு வளர்த்துருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாட்டு அப்போ என்கிட்ட இல்லை, நியூசிலாண்ட் ஒயிட்டு, ஜெயின்ட் வெரைட்டி, டச் வெரைட்டி இதெல்லாம் வச்சு வளர்த்துருந்தேன். அப்பயும் நான் இங்கிலீஷ் பாட்டு தேர்ந்தேன், நம்மகிட்ட கிடைக்கல. இப்போ புதுசாக நம்ம ஃபார்மில் இங்கிலீஷ் பாட்டு வளர்ந்துருக்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முயல் வளர்க்கு தேவையான பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு முயல் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடர் தீவனம் பேசிக்காக வந்து முயல் வளர்ப்புக்கு வந்து கட்டாயமாக தேவை. அடர் தீவனம் இருந்தால் மட்டும்தான் முயல் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது கூட வந்து பசு தீவனம் வந்து அகைன் வந்து முயல் வளர்க்குறது கட்டாயமாக தேவை. ஒருவேளை பசு தீவனமோ ஒருவேளை அடர் தீவனமோ வச்சு முயலில் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு முயலில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் லாக்டவுனில் வந்து எனக்கு பசு தீவனம் கிடைக்கல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முயல் வளர்க்கறதை வந்து ஃபுல்லாக நான் கை விட்டுட்டேன். எல்லாம் என்கிட்ட இருந்த 70 முயலும் வந்து நான் சேல்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாட்டு எடுத்துருக்கிறேன். அதேமாதிரி இங்கிலீஷ் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஏற்பட்டு இருக்குது. சரி, இங்கிலீஷ் பாட்டு ஒரு 2 பேர் இல்லாட்டி 3 பேர் வச்சு நம்மளும் வந்து தரலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி முயல் வளர்த்துருந்தால என்கிட்ட கால்ஸ் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாட்டு இருக்குதான்ட்டு நம்மகிட்ட கேட்டுன்னு இருந்தாங்க. அதுக்காக தான் வந்து நான் வந்து இங்கிலீஷ் பாட்டு எடுத்துருக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் வந்து ஒரு 20 கரணை கிட்ட இருக்குதுங்க. அந்த கரணியே வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி போடும்போது எனக்கு பசுந்தீவனம் வந்து நான் மார்க்கெட்டில் போய் எடுக்கணுன்ற அந்த அவசியம் இல்லை, நான் வீட்டிலேருந்தே எடுத்துக்கிறேன். அடர்த்தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு, கோதுமை தவிடு, அப்புறம் வந்து அரிசி தவிடு, பொட்டு, மூக்கல்ல பொட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு முயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன முயலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து நான் அடர் தீவனம் தருவேன், மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பசுந்த தீவனம் தருவேன். இந்த அடர் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயலுக்கு நான் ஒரு 50 கிராம் வரையும் நான் சென்ட் பண்ணுவேன். சின்ன முயலுக்கு, பெரிய முயலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயலுக்கு வந்து 100 கிராம் வரையும் சென்ட் பண்ணுவேன். இப்போது நம்ம ஃபார்மில் முயல் வந்து எக்ஸ்ட்ரா இப்போது வந்திருக்குது. இதோட வீடியோஸும் வளர்ப்பு விருத்தத்தை வந்து நான் வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சென்ட் பண்ணுறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாட்டு சென்னையில் வளர்க்குறவங்க யாரும் இங்கிலீஷ் பாட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா ஆவடி எம்ஆர் ராபிட் ஃபார்மோட லிங்க்கும் நான் கீழே தரேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரும் நான் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்த அனைத்து விவசாயத்தின் இரு கரங்கள் நேயர்களுக்கும் நன்றி.